எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் ஆயுள் முழுவதும் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை என எதுவுமே ஏற்படாது. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறையை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ரகசியம் தெரிந்தவர்கள் பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பணப்பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ வரவே வராது, அடித்து சொல்லலாம். முதல்ல இந்த பணக்கடவுள், செல்வக்கடவுள் என்று சொல்லக்கூடிய குபேர பகவானை நாம் வசியம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி குபேர பகவானை நாம் வசியம் செய்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஒளி வீசும். குபேர பகவானை வசியம் செய்வதற்கு நிறைய வகையான தாந்திரீக பரிகாரங்களும் இருக்கிறது. மந்திரங்கள் மூலமாக, தகடுகள் மூலமாக நாம் அழகாக குபேரரை வசியம் செய்யலாம். அதில் ஒரு எளிமையான ஒரு தாந்திரீகத்தை சொல்லித்தரப்போகிறேன். இதை வந்து நிறைந்த வெள்ளிக்கிழமை நாள் செய்ய வேண்டும். பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்யலாம். ஒரே ஒரு முறை செஞ்சிட்டா போதும், உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மொத்த கடன் சுமையும் மொத்த பண பிரச்சனையும் அடியோடு நீங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை. ஒரு செம்பு தட்டமோ அல்லது ஒரு வாழை இலையோ எடுத்துக்கொள்ளுங்க. செம்பு தட்டம் இல்லை வாழை இலை, ரெண்டில் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் குங்குமத்தை போட்டுக்கணும். சுத்தமான குங்குமமாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கி கிடைக்கிற எல்லா குங்குமமுமே சற்று இந்த கெமிக்கல்ஸ் நிறைய கலந்து தான் வருது. இருந்தாலும் அதில் எது சுத்தமான தாழம்பூ குங்குமம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த தட்டில் அந்த குங்குமத்தை கொட்டி நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு உங்களோட வலதுகை மோதிர விரலால் அந்த குங்குமத்தில் ஸ்ரீ என்று எழுதி கொள்ளுங்கள். இப்படி ஸ்ரீ என்று எழுதி கொண்ட பிறகு நீங்கள் கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்து கொள்ள வேண்டும். பலகையின் மீதோ அல்லது தரையிலே ஒரு துணியை விரித்து அந்த விரிப்பின் மீது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரம், இதன் பெயர் குபேர மூல மந்திரம் என்று சொல்லுவோம். இந்த மந்திரத்தை 1008 முறை உச்சாரணம் செய்ய வேண்டும். மந்திரம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. இதுதான் இந்த மந்திரம். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. இந்த மந்திரத்தை தான் 1008 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். மந்திரங்களை ஜபம் செய்ய துளசி மாலை பயன்படுத்தலாம், தாமரை மணி மாலை பயன்படுத்தலாம், ஸ்படிக மணி மாலை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி நாம் இந்த மந்திர உச்சாரணங்களை சொல்ல வேண்டும் 1008 முறை. பிறகு அந்த தட்டிலே கொட்டப்பட்ட குங்குமத்தை தனியாக ஒரு குப்பியில் அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு தினமும் ஆண்கள் பெண்கள் அதை வலதுகை மோதிரவர்களால் எடுத்து இதே மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி நெற்றியில் இட்டுட்டு வரணும். 11 நாட்களிலேயே நல்ல மாற்றம். இதை ஒரு 11 நாட்கள் நீங்கள் ரெகுலராக செய்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வறுமையிலும் கஷ்டத்திலும் பணப்பிரச்சனையிலும் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்குவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையில் இருந்தாலும் சரி, சார் இந்த குங்குமத்தை யார் ஜபம் செஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா? இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன், நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுமே எடுத்து விட்டுக்கலாம், எந்த தவறும் இல்லை.
இதனுடைய மகத்துவத்தை உங்களால் வர்ணிக்கவே முடியாது. இந்த மந்திரம் அவ்வளோ நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை 12 முறை சொல்லி வெங்கடாஜலபதிக்கு துளசி அர்ச்சனை செய்தால் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கும். இது இல்லாமல் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை தினமும் மாலை வேளையிலே விஷ்ணு முகூர்த்தத்திலே வீட்டிலே ஒலிக்க செய்யுங்கள். அது கூடுதலான பலனினை பெற்றுத்தரும். அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லணும்னா, துளசி அர்ச்சனையை வெங்கடாஜலபதிக்கு சனிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வர பட்சத்தில் எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முற்றிலுமாக நீங்கும். சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு சிறிய அளவு பணத்தொகையை மறக்காமல் அன்னதானத்திற்கு பயன்படுத்தலாம். இயலாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கஷ்டத்தில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பசியையும் அவர்களுக்கு உண்டான படிப்பு செலவு உங்களால் எவ்வளோ ஏதாவது செய்ய முடியுன்னா அவங்களுக்குரிய படிப்பு செலவுக்கான இதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் டிப்ஸு, செல்வம் சேர்வதற்கு உண்டான சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அற்புத பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.